நிதான நாமத்தினாலே கிறிஸ்துக்கு வாழைப் பிரேக்கத்தின் சார்பாக மீண்டும் இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் கடந்த இரண்டு வாரங்களாக தானியல் தெற்கு திசை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரத்திலிருந்து நேச்சார் உடைய வாழ்விலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்று வருகிறோம் அவர் எதிர்காலத்தை குறித்து கலைஞர்க்கும் பொழுது கத்த பேசினார் அவர் முக்கியமானவர் என்று நாம் கடந்த வாரங்களிலே எனவேதான் அவர் முக்கியமானவர் அவர் நன்றாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும் பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக கத்தர் அவரோடு பேசினார் என்று நாம் பார்த்தோம் அடுத்து உணர்ச்சிக்கு அந்த ராஜா முக்கியத்துவம் கொடுத்தார் உணர்ச்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உண்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம் ப்ரையாரிட்டி அவருக்கு அவருடைய நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இது இன்றைக்கு நாம் அவர் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தவில்லை என்பதுதான் அந்த கருத்தும் ஆண்டவர் மன்னிப்பும் தண்டனையும் கொடுக்குற தேவன் என்ற ரெண்டு கருத்தை நாம் பார்த்து முடிக்கிறோம் வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வார்களே ஆண்டவர் இவருக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்ன ஒருவேளை அவர் ஆண்டுடைய பிள்ளையே இல்லை ஆனால் கத்தர் அவரோடு பேசியிருக்கிறார் ஒருவேளை ஆண் அவர் 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 ஒரு முக்கியமானவர் ஒரு ராஜாவாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் அவருக்கு ஆண்டு அவருக்கு கீழே ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிறனாலே கத்தர் அவர் எவ்வளோ வாய்ப்புகளை கொடுத்தார் அவர் கொடுத்த வாய்ப்புகள் மூன்று முறை அவரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார் ஒரு முறை அவர் ரெண்டு முறை அவர் சொப்பனத்தில் பேசியிருக்கிறார் அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவர் பேசினார் ஆனால் உண்மை அறிந்தவர் மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவர் உண்மைக்கு உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார் இப்பொழுது ரெண்டாவது சம்பவம் மூலமாக பேசுகிறார் என்ன சம்பவம் அவருடைய வாழ்வில் அந்த அக்கினி ஆனது அந்த சாத்தராக் மேஷாக் ஆபேத்தினோ என்ற ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளே அது ஒன்றும் செய்யவில்லை அது மாத்திரம்ல அவர் பார்க்கும் பொழுதே அவ் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தேவ தூதன் ஒரு தேவனே நடந்து வருவதை பார்த்துருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் ஆண் யாருக்குமே கிடைத்தது கிடையாது இந்த ராஜாவுக்கு கிடைத்திருக்கிறது ஒருவேளை இரண்டாவது முறை பேசினார் என்று சம்பவத்து மூலமாக சம்பவம் மூலமாக பேசினார் என்று தான் நாம் சொல்ல முடியும் மூன்றாவது அப் அந்த ரெண்டாவது வாய்ப்பையும் அவர் பயன்படுத்தவில்லை அறிந்து ஆண்டு வரை முழுதுமாய் அறிந்து கொள்ளவில்லை எனவே தான் ஆண்டவர் மூன்றாவது ஒரு சொப்பனம் மூலமாக பேசினார் அது என்ன சொப்பனோ அந்த சொப்பனத்தின் முடிவு என்ன ஒரு மரம் அந்த மரம் கிளைகள் இருக்கிறது அதுக்கு அழகிலே நிறைய மிருகங்கள் தூங்குகிறது சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் அந்த மரம் வெட்டப்படுகிறது மூன்று ஆண்டு காலம் அந்த பணியிலே அந்த வெட்டப்பட்ட மரம் என்று என்றுதான் அர்த்தம் அது அதனுடைய அர்த்தம் தானியர் திருக்கு திசியை அழைத்து கேட்டார் அவர் தானிய திருச்சி அழகாக சொல்லிவிட்டார் அந்த மரம் நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறார் நீங்கள் இப்போதாவது மனம் திரும்பிடுங்க நல்ல பிள்ளையாருங்க என்று அவர் சொன்னார் ஏன்னா கரமையானவர் அப்படி என்றால் மூன்று முறை அவருக்கு கத்தர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் மூன்று ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறார் மூன்று ஆப்பர்ச்சுனிட்டியுமே அவர் வந்து அவர் பயன்படுத்தினதாக வேதத்தில் எழுதப்படலை ஏனென்றால் வேதம் சொல்கிறது தானியல் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தி இருபத்தி எட்டை வாசிக்கிறேன் இதெல்லாம் ராஜாவாகிய நேய்ப்பு கா மேல் வந்தது எதெல்லாம் வந்தது அவர் சொன்னார் இந்த மரம் வெட்டப்படும் உங்களுடைய ராஜ்யம் முடிவடைந்துவிடும் உமக்கு பைத்தியம் விடும் நீர் மாடு புள்ளை மே சாப்பிட்டு விடுவீர் என்ற ஆண்டவர் இப்படி ஒரு நேரம் கொடுத்தார் இந்த தண்டனை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்ன பிறகும் கூட வேதம் சொல்கிறது இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தானியல் நான்கு இருபத்தி ஒன்பதில் பன்னிரெண்டு மாதம் சென்ற பின்பு என்று எழுதப்படுகிறது அப்படி என்றால் ஒரு வருடம் ஆண்டவர் காத்திருந்தார் வேதம் சொல்கிறது அல்லவா இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும் என்று சொல்வார்களே அதுபோல் ஒரு ஒரு வருடம் ஒருவேளை இந்த எத் அவருக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த வாய்ப்பே ஒருவேளை இந்த நேபு காத்து பயன்படுத்துவார் என்று பார்த்தால் அவர் பயன்படுத்தலை வேதம் சொல்கிறது பனிரெண்டு மாதம் சென்ற பின்பும் அவர் மா ஒரு வருடம் அவர் ம மனம் மாற மாறவில்லை முப்பத்தி மூணாவது சொல்கிறது அந்நேருமே இந்த வார்த்தை நேபு காத்து நேச்சாருடன் அவர் ஆண்டுடைய வார்த்தை ஒரு வருடம் அவர் ஆண்டவர் கொடுத்த எத்தனையோ வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தவில்லை எனவே அவருடைய வா வாழ்விலே தண்டனை வந்தது என்று விதம் சொல்கிறது அது மாத்திரமில்லை கிருபிக் கொடுத்தார் முப்பத்தி நாலாம் வசனத்திலே அந்த நாட்கள் சென்ற பின்பு மூன்று ஆண்டுகள் ஒருவேளை அவர் பைத்தியமாக இருந்த பிறகு எனக்குள்ளே புத்தி வந்தது நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அறிமையானே இன்றைக்கு நிறைய நேரம் ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு காலத்தின் அருமையை அறிந்து வாழா கண்ணீர் விடுவாயே என்று நிறைய நேரம் வந்து ஆண்டு ஒரு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறார் நிறைய நேரம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு நல்ல வேலை இருந்தால் நான் ஒரு வீடு கட்டுவேன் நான் நல்லா படிச்சுருந்தால் என் வாழ்க்கையில் மேலே வந்திருப்பேன் என்கிட்ட பணம் அதனால் இந்த செய்யலை அப்படிம்பாங்க ஆனால் அது வந்து முற்றிலும் உண்மைன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் பணம் இல்லை வேண்டாலும் ஒரு வேலை படிப்பு இல்லாத மக்களும் எல்லாருமே கத்தர் வாய்ப்பு கொடுக்குறார் அவர்களை விரும்புகிற காரியத்தை செய்வதற்காக கத்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் இதே என்ற வாழ்வில் நான் பார்த்துருக்கிறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் தான் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் ஆனால் வாய்ப்பு எப்பொழுதுமே வரும் என்று நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை இந்த ராஜாவுக்கு கத்தர் ஒரு மூணு வாய்ப்பு கொடுத்தார் ஒருவேளை சிலருக்கு முப்பது வாய்ப்பு கொடுக்கலாம் சிலருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணும் வரை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு எவ்வளோ நாலு சொல்ல முடியாது ஒருவேளை பன்னிரெண்டு மாதம் சொல்ல முடியாது எந்த நேரமான இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் எனக்கு நிறைய நேரம் என்னுடைய ம மனைவியுடைய அம்மா அத்தை அவர்களை நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் ஆலயத்திற்கு ஒரு வாரம் கூட போகாமல் இருக்க மாட்டார்கள் எல்லா வாரம் ஆலயத்துக்கு போவாங்க காலையில் எலும்பினோடனே வேத வாசிப்பார்கள் மத்தியானம் பைபிளை வாசிப்பாங்க நைட்டு பைபிள் வாசிப்பாங்க அவங்ககிட்ட எப்பவும் பைபிள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ சமயமாக அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வயது தொண்ணூறு வயதுக்கு மேலே ஆகிட்டு அவங்களுடைய கண்கள் தெரில அவங்க சர்ச்சுக்கு போக முடியல அவங்களுக்கு அந்த ஒரு கவலை சர்ச்சைக்கு போக முடியல பைபிளை வாசிக்க முடியல அப்படி எனக்கு அருமையான வரல நமக்கு பைபிள் வாசிக்க கண்கள் நல்ல ஆண்டர் கொடுத்துருக்கும்போது பைபிளை வாசிக்கணும் ஆலயத்துக்கு போக நல்ல கால் கொடுத்துருக்கும்போது ஆலயத்துக்கு போகணும் ஆலயத்துக்கு போக முடியாத காலங்கள் வரும் பைபிளை வாசிக்க முடியாத காலங்கள் வரும் ஆண்டோருக்காக செயல்படுகிற காலம் இன்றைக்கி ஆண்டவர் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் கருடைய வார்த்தையே இந்த காலங்களில் தான் பேச முடியும் பேச முடியாத ஒரு ராக்காலம் வருகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய வா ஊழியத்தை செய்ய முடியாத காலங்களும் வருகிறது எனவே காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தான் வேத வேதம் சொல்கிறது காலத்தின் அருமையை அறிந்து வாழ வாழ வேண்டும் இதை கேட்கிற அநேக ஆண்டுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் கற்று வாய்ப்பு தருகிறாரே நிறைய வாய்ப்பு தருகிறார் படிப்பில் வாய்ப்பு தருகிறார் ஒருவேளை ஒரு வீடு கட்டுவதற்கு வாய்ப்பு தருகிறார் வாழ்வில் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு தருகிறார் ஆலயத்துக்கு போவதே ஒரு கிருப்பு தான் ஆண்டுடைய வார்த்தை கேட்பது ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தும் பொழுது உண்மையாகவே ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை இந்த வாய்ப்பு எப்பொழுதுமே இருக்கும் என்று நம்ம சொல்ல முடியாது அடுத்து ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க இருக்கிறோம் மன்னிப்பும் தந்தனையும் அளிக்கிற தேவன் நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை நான் வாசித்து விட்டேன் உங்களுக்கு அந்த நேரமே இந்த வார்த்தை நேர்வு காத்து இடத்தில் நிறைவேறிற்று என்று நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் வந்து மன்னிப்பார் தண்டனையும் கொடுப்பார் என்கிறத மறந்து மறந்துவிடக்கூடாது மூன்று ஆண்டுகள் ஒருவேளை அவர் பைத்தியமாக இருந்தார் என்று சொல்கிறார்கள் அவர் அவருக்கு தண்டனை ஆண்டவர் கொடுத்தார் கிருபையின் காலத்தில் வாழ்ந்தாலும் த மன்னிப்பு கொடுத்தாலும் தண்டனையை கொடுப்பார் நான் என்னுடைய வாழ்விலே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் நிறைய இளைஞர்கள் இளைஞர் மத்தியிலே ஆண்டுடைய பணி செய்வதனாலே நிறைய நல்ல படிக்கிற தம்பிமார் நான் பார்த்துருக்குறேன் படிக்காத தம்பிமாரும் பார்த்துருக்குறேன் சிலர்லாம் சில கேள்வி கேட்பேன் சில பெரிய வாலிப தம்பிமார்கிட்ட அவங்க சிலர் சிலர் வித்தியாசமாக சொல்லுவாங்க இதை கேட்குற நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற தம்பி அல்லது டென்த்து படிக்கிற தம்பி அவன் ஒழுங்காகவே படிக்கலை அவன் கடைசி நாளைக்கு பரிட்சை இருக்கிறது அப்போது என்றால் அவன் ஒரு கூட்டத்துக்கு வருகிறான் அல்லது ஒரு ஆலயத்துக்கு வருகிறான் அங்கே ஒருத்தர் பேசுகிறத கேட்டு சார் படிப்பு ரொம்ப முக்கியம் நான் இவ்வளோ நாள் படிக்கலையே நாளைக்கு பறிச்சேன் இவ்வளோ நாள் எந்த பேப்பரையும் நான் வந்து எந்த 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 பாடமும் நான் பாஸ் ஆகலை சும்மா சும்மா வாசிருக்கிறேன் ஒழுங்காக ஸ்கூல் போல் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவன் நாளைக்கு பறித்த அப்போ தான் அவன் சர்ச்சுக்கு வந்து ஒரு செய்தி கேட்டான் ஞாயிற்றுக்கிழமை இவன் மனம் மாறிட்டான் அண்டு வரையே என்னை மன்னிங்க இவ்வளோ நாள் நான் படிக்காத பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணுறான் நான் இந்த இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அந்த உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன் அந்த பையன் பரிச்சை நாளைக்கு வரவே எழுதுவான் அதுக்கு முன்னால் அவன் ஜெபம் ஜபத்தை ஆண்டு கேட்பார் அப்படின்னா கட்டாயம் கேட்பார் மன்னிப்பாரா கட்டாயம் பண்ணிப்பார் அவன் ஓடி போய் போதகர்கிட்ட ஐயா நான் தெரியாமல் இவ்வளோ நாள் என் காலத்தை வேணாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போதகர் மன்னிப்பாரா கட்டாயம் பண்ணிப்பார் அடுத்து அவங்க அப்பாட்ட போய் அப்பா நான் இவ்வளோ நாள் படிக்க படிப்பு இப்போ தான் தெரிுதுப்பா நான் நைட்டுக்கு வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று அப்பா சரி சரி அப்படின்னு சொல்லுவார் அப்பாவும் மன்னிச்சிடுவார் எல்லாருமே மன்னிச்சிட்டாங்க போதவர் மன்னிச்சிட்டார் அப்பா மன்னிச்சிட்டாரு கத்தர் மன்னிச்சிட்டார் அடுத்த கேள்வி உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி பதில் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்னென்னா அவன் பாஸ் ஆவான்ண்ணா இது சில பல ஸ்கூலில் சொல்லும்போது நிறைய பேர் பாஸ் ஆவான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கையில் அப்படிலாம் செய்ய மாட்டார் ஆண்டவர் ஏன்னா ஒருவேளை எல்லா பாடமும் பாடலில் இருந்தால் கூட அற்புதம் நடக்கலாம் அற்பு ஆண்டு ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர் தான் ஆனால் ஓ ஸ்கூலுக்கு ஒழுங்காகவே போகலை ஒழுங்காகவே படிக்கலை ஒரு பரீட்சையிலையும் பாஸ் ஆகலை இப்படிப்பட்ட ஒரு தம்பி வந்து நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு ம மனம் திரும்பினான்னா மன்னிச்சுடுவார் ஆனால் தண்டனை கொடுப்பார் அந்த தண்டனை அணுவிச்சு தான் ஆகணும் ஏன்னா கரமணவர்கள் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்குறார் தண்டனை கொடுக்குறார் என்பவர் மறந்து விடக்கூடாது இந்த ரெண்டு கரைத்தை பார்த்துருக்கிறோம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார் வாய்ப்புகளை பயன்படுத்துவோம் மன்னிப்பு தண்டனை என்கிற பார்க்கும் பொழுது தண்டனை இல்லாத ஒரு மன்னிப்பை பெறுவோம் கத்தன்மை ஆசிரியப்பார் கண்களும்படி நாம் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த அருமையான இந்த மலை வேலைக்காக நண்டு விடுத்து துதிக்கிற ஆண்டு எங்கள் வாழ்விலும் நிறைய வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுக்கிறீர் நிறைய பேர் அதை பயன்படுத்தி வாழ்விலே அறிந்து கொள்கிறார்கள் உன்னதமான நிலைக்கு வருகிறார்கள் ஆண்டு வரை ஆனால் அநேகர் இந்த வாய்ப்புகளை இழந்து காலத்தின் அருமை அறிந்து கண்ணீர் விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதுபோல் நீர் அநேகரை மன்னிக்கிறீர் அநேகருக்கு தண்டனையும் இருக்கிறது சுவாமி ஆண்டு வரை நாங்கள் தண்டனை இல்லாமல் மன்னிப்பு பெற வேண்டுமென்றால் உண்மை அறிந்து கொண்டு ஞானமாய் வாழக்கிறவை தாரும் வாய்ப்புகளை பயன்படுத்தக்கிறவை தாரம் இயேசுவை நாமது ஜபிக்ரம் ஜின்னுல பிதாவே ஆமே